ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நகரத்துல இருந்து ரொம்பவும் தூரத்துல ஒரு காடு இருந்தது அந்த காட்டில் அப்போ கோடைக்காலம் நடந்துகிட்டு இருந்தது அதனால அந்த காட்டில் இருந்த ரெண்டு மாமரத்துலையும் மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது இந்த மாமரங்கள்ல ஒன்று கொஞ்சம் சின்னதாவும் இன்னொன்று நல்ல பெரிய மாமரமாகவும் இருந்தது சின்ன மாமரம் ரொம்பவும் இறக்க குணம் உள்ளது யார் பசின்னு வந்தாலும் உடனே தான் மரத்துல உள்ள மாம்பழங்களை சாப்பிட அனுமதிக்கும் அது மட்டும் இல்லாம தன்னோட மரத்து மேலே பறவைகள் கூடு கட்டவும் அனுமதிச்சிருந்தது மாமரத்து மேலே நிறைய பறவைகள் கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ஆனால் பக்கத்துல இருந்த பெரிய மாமரமும் ரொம்பவும் கர்வம் பிடிச்ச மாமரம் பக்கத்துல இருந்த சின்ன மரத்தை விட ரொம்ப பெருசா இருக்கிறதாலையும் மாம்பழங்கள் தன்னோட கிளைகளில் நிறைய காய்க்கறதாலயும் பெரிய மாமரத்துக்கு தலைகணம் அதிகமாக அதிகமா இருந்தது அதனால் தன்னோட கிளைகள் மேலே பறவைகள் வந்து உட்கார்றதும் தன்னோட மாம்பழங்களை அவங்க சாப்பிட்றதும் தன்னோட கிளைகள்ல அவங்க கூடு கட்டி வாழ்றதும் அந்த மாமரத்துக்கு பிடிக்காத ஒண்ணு அந்த காட்டில் இருந்த சின்ன மாமரத்து மேலே காலு குடும்பமும் சோனா குருவியோட குடும்பமும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க சோனா நம்ம இந்த காட்டுக்கு வந்த உடனே இந்த மாமரத்து மேல கூடு கட்டினது ரொம்ப நல்ல விஷயம் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போகுதுன்னா அதுக்கு இந்த மரம் ஒரு முக்கிய காரணம் ஆமா கோரியக்கா நீங்க சொல்றது அப்படியே உண்மை இந்த மரத்துக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அன்பு இந்த காட்டுக்கு வந்த புதுசுல எங்க கூடு கட்டுறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்த நம்மள இந்த மரம் தான் கூப்பிட்டு தான் மேல கூடு கட்டிக்க சொல்லுச்சு அந்த நல்ல மனசு வேற யாருக்கும் வராது அது எதிரில் இருக்குது பாரு மரம் அதுக்கு பேரும் மாமரம் தான் ஆனா அந்த மரத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது பறவைகளை கண்டா அந்த மரத்துக்கு எப்படிதான் இருக்குமோ தெரியல பறவைகளை உட்கார விடுறதோ இல்ல பழங்களை சாப்பிட கொடுக்கறதோ இல்ல வீடு கட்டவும் அனுமதிக்கிறது இல்ல இப்படி வாழறதுல அந்த மரத்துக்கு என்னதான் சந்தோஷமோ எனக்கு அதுவும் புரியல கோரியக்கா நாம எந்த உயிரா பிறத்தாலும் மற்ற உயிர்களுக்கு உதவி செஞ்சுதான் வாழணும் அதுதான் வாழ்க்கை இந்த பெரிய மரம் மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் பேசிக்கிட்டு போது அந்த வழியா பறந்து போன புல்புல் பறவை பெரிய மாமரத்துல உள்ள மாம்பழங்களை பார்த்துட்டு அந்த மரத்து போய் உட்கார்ந்தது இப்படி உட்கார்ந்த புல்புல் பறவை கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்துல இருந்த ஒரு மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டது இத பார்த்த அந்த பெரிய மாமரத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு அவ்வளவுதான் உடனே வேகமா குதிக்க ஆரம்பிச்சது மரம் இப்படி குதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி அது மேலேயே உட்கார்ந்து இருந்த புல்பुल பறவை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு ஐயோ அம்மா என்னோட இடுப்பு எலும்பே உடைஞ்சிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் இந்த மரத்துக்கு என்னாச்சின்னு தெரியலையே ஏன் இப்படி குதிக்குது பிறகு புல்பुल பறவை தட்டு தடுமாறி எழுந்திருச்சு உட்காந்தது ஏய் மரமே என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி குதிச்சு குதிச்சு என்னை கீழே தள்ளி விட்டே இங்க பாரு பறவையே நீ வேற காட்டுல உள்ள பறவை என்ன ஏன்னா இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் என்ன பத்தி நல்லா தெரியும் அதனால என் மேல வந்து உட்காரவே மாட்டாங்க என் பழத்தை சாப்பிட முயற்சி பண்ணவும் மாட்டாங்க ஏ மரங்கள் இருக்கிறதே மத்த உயிர்களுக்கு நிழலையும் பசிக்கு சாப்பிட பழங்களையும் கொடுக்க தானே நீ மட்டும் எப்படி அதுக்கு நேர்மாறா இருக்க ஓமோ நான் அப்படிதான் இருப்பேன் என்னோட மரத்துக்கு அழகே அதுல பழங்கள் காய்ச்சி நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா என்னோட அழகு சுத்தமா போயிடும் அதனாலதான் நான் எந்த பறவையையும் என்னோட பழங்களை சாப்பிட அனுமதிக்கிறது இல்ல இப்ப புரிஞ்சுதா உனக்கு நான் ஏன் என்னோட பழங்களை யாரையும் சாப்பிட அனுமதிக்கிறது போய் இங்க இருந்து அந்த பெரிய மாமரம் இப்படி கோபமாக சொன்ன உடனே புல்புல் பறவை அங்கேருந்து கிளம்பி போன சமயம் சின்ன மாமரம் புல்புல் பறவை அன்பா தான் கிட்ட கூப்பிடுச்சே பறவையே பசியோட எங்கேயும் பறந்து போகாத என் கிட்டவா என் கிளைகள்லயும் பழங்கள் இருக்கு உன் பசி தீர என் பழங்களை சாப்பிடு உன்னோட பழங்களை என்ன சாப்பிட அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்படி சொன்ன புல்புல் பறவை பிறகு சின்ன மாமரத்தில் இருந்த மாம்பழங்களை பசி தீர சாப்பிடுது மாமரமே நீ சின்ன மரமா இருந்தாலும் உன்னுடைய மனசு ரொம்ப பெருசு உன்னோட உதவியால இப்ப என்னோட வயிறு மனசும் நிறைஞ்சிருக்கு இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் இப்படி சொன்ன புல்புல் பறவை பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு சின்ன மாமரமும் பெரிய மாமரம் நடந்துக்கிற விதம் தப்புன்னு அதுக்கு எவ்வளவு தடவை எடுத்து சொல்லி இருக்கு ஆனா பெரிய மாமரம் சின்ன மாமரம் சொல்றத காதல வாங்குறதே இல்ல சகோதரா நீ செய்யறது ரொம்ப தப்பு பசிக்கு பழங்களை சாப்பிட வர பறவைகள் கிட்ட ஏன் இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கற இயற்கை மரங்களை உண்டாக்கின காரணமே பறவைகளுக்கு இருக்க இடம் சாப்பிட உணவு கொடுக்கறதுக்கு தான் நீ அதுக்கு நேர்மாறா நடந்துகிட்டா ஆபத்து உனக்கு தான் இங்க பாரு நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் அத பத்தி நீ எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் இந்த மாதிரி தான் உன்னை விட ரொம்ப அழகாயிருக்கேன் உன்ன மாதிரி மரங்கள் என்னோட அழக கண்டு பொறாமப்பட்டு பேசுற வார்த்தைகளை எல்லாம் நான் கண்டுக்கறதே கிடையாது பெரிய மாமரம் இப்படி கோபமா பேசுன உடனே சின்ன மாமரம் எதுவுமே பேசாம மௌனமா இருந்தது இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் சின்ன சின்ன பறவை குழந்தைங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா கூடி விளையாட ஆரம்பிச்சாங்க குக்கு இன்னைக்கு நாம என்ன விளையாட்டு விளையாடலாம் ஓடி பிடிச்சு விளையாடலாம் அப்படி ஓடி பிடிச்சு விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது ஓடி பிடிச்சு விளையாட்டுக்கு நான் வரல ஒரு நாள் ஓடி பிடிச்சு விளையாட்டு விளையாடுறப்ப கீழே விழுந்து என்னோட கால்ல அடிபட்டுடுச்சு அதுல இருந்து அம்மா அந்த விளையாட்டை விளையாட கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அப்ப இப்ப என்ன பண்றது சரி அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் ஓகேப்பா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஹைட் அண்ட் சீக் விளையாட நானும் வாரேன் பிறகு பறவை குழந்தைகள் எல்லாரும் ஐடென்சிக் விளையாட ஆரம்பிச்சாங்க ராஜி நான் கண்ணை மூடிக்கிறேன் நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சிக்குங்க குக்கு இப்படி சொல்ல மத்த குழந்தைகள் எல்லாம் ஒளிஞ்சிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு பறத்து போனாங்க இப்படி போன குழந்தைகள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க மிட்டுக்கு மட்டும் மறைஞ்சிக்கிறதுக்கு இடமே கிடைக்கல அந்த சமயத்துல மிட்டு அந்த பெரிய மாமரத்தை பாத்துருச்சு ஐயா இந்த மரம் பெருசா இருக்கு இதுல ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி நினைச்ச மிட்டு அந்த மாமரத்து கிளைகளுக்குள்ள போய் தன்னோட உடம்ப மறைச்சுக்கிட்டு குக்கு என்ன பண்றான்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது தன்னோட மரத்து கிளைகளுக்குள்ள ஏதோ ஒரு பறவை வந்து உக்காந்து இருக்கிறத உணர்ந்த பெரிய மரத்துக்கு கோபம் வந்துருச்சு இந்த சின்ன பறவைக்கு எவ்வளவு துணிச்சல் பெரிய பறவைகளே என்னோட கிளைகள்ல வந்து உட்கார பயப்படும் போது இந்த சின்ன பறவை எப்படி என்னோட கிளைகள்ல தைரியமா வந்து உட்காந்துது இப்படி சொன்ன அந்த பெரிய மாமரம் கோபத்தில இப்ப வேகமா குதிக்க ஆரம்பிச்சது அந்த மாமரம் இப்படி வேகமா குதிக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மிட்டு மாரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு இப்படி கீழே விழுந்த முட்டோட கால்கள்ல அடிபட்டு ரத்தம் வந்திருச்சு அந்த வலிய தாங்க முடியாத மிட்டு வேகமா அழ ஆரம்பிச்சது அம்மா அம்மா கால் வலிக்குது யாராவது வாங்க எனக்கு கால் ரொம்ப வலிக்குது என்னோட கால்ல என்ன ரத்தம் வருது

அதுக்குள்ள இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சோனா குருவி அந்த இடத்துக்கு வந்துருச்சு ஏ கர்வம் பிடிச்ச மரமே வர வர உன்னோட தலகோணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துக்க உனக்கு எப்படி மனசு வந்தது இங்க பாரு குருவியே நான் அப்படிதான் நடந்துப்பேன் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி வை என் பக்கத்துல யாரும் வரக்கூடாதுன்னு யாராலையும் எந்த பறவையாலையும் என்னோட அழகு கெட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் மனசாட்சி இல்லாத மாமரமே உன்னோட தலகணமும் கர்வமும் இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே அழிக்க போது பார் அப்ப நீ எப்படிதான் கத்தனாலும் கதர்னாலும் யாரும் உன்னோட உதவிக்கு வர மாட்டாங்க இப்படி அந்த பெரிய மாமரத்தை பார்த்து கவர்மோஸ் குருவி பிறகு அடிப்பட்ட மிட்டுவை தூக்கிட்டு பறந்து டாக்டர் கிட்ட பறந்து போச்சு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து எந்த பறவையும் அந்த பெரிய மரத்து பக்கம் போறதே இல்லை எல்லா பறவைகளும் நிழலுக்காகவும் தங்களுடைய பசிய தீக்கிறதுக்காகவும் சின்ன மாமரத்து பக்கமே வந்தாங்க பறவைகளே இனிமே யாரும் எதுக்காகவோ அந்த பெரிய மரத்து பக்கம் போகாதீங்க உங்களுக்கு நிழல் வேணும்னா என்னோட மரத்துக்கடியில நகர்ந்துச்சு ஒரு நாள் மரம் வெற்ற தொழிலாளர்கள் மூணு பேர் அந்த காட்டுக்குள்ள நல்ல மரத்தை தேடி வந்துகிட்டு இருந்தாங்க இப்படி வந்த அந்த மூணு பேரும் சின்ன மாமரத்தை பாத்துட்டாங்க நண்பர்களா இந்த மாமரம் சின்னதா இருந்தாலும் நல்ல மரமாயிருக்கு இதோட பலகைகளும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அதனால இன்னைக்கு நாம இந்த மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு போகலாம் இப்படி பேசிக்கிட்டே இவங்க பிறகு அந்த சின்ன மாமரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க இத பார்த்தா அந்த சின்ன மாமரமும் அந்த மரத்து மேல கூடு கட்டி வாழ்ந்த பறவைகளும் என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்னாங்க அந்த சமயத்துல அந்த தொழிலாளர்கள்ல ஒருத்தர் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தாரு நண்பர்களே இந்த மரத்தை வெட்டுறதை நிறுத்துங்க இந்த மரத்தை நாம வெட்டக்கூடாது ஏன் அப்படி சொல்ற இந்த மரம் நல்லாதானே இருக்கு நல்லாதான் இருக்கு இருந்தாலும் இந்த மரத்து மேல நிறைய பறவைகள் கூடி கட்டி வாழ்றாங்க நாம இப்ப இந்த மரத்தை வெட்டுனா அவங்களோட குடும்பங்களை அழிச்ச பாவம் நம்மள வந்து சேரும் அதனால இந்த மரத்தை வெட்டாம விட்டுட்டு வாங்க நாம வேற மரத்தை தேடி வெட்டி எடுத்துக்கிட்டு போவோம் பிறகு அந்த மூணு தொழிலாளர்களும் வேற மரத்தை தேடி கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க அதுக்குள்ள அந்த பெரிய மாமரத்தை பார்த்துட்டாங்க இந்த மரம் நல்ல பெரிய மரமா இருக்கு இந்த மரத்துல எந்த பறவைகளும் கூடு கட்டவும் இல்ல அதாவது இந்த மரத்தை நம்பி எந்த பறவைகளும் இல்ல அதனால நாம இந்த மரத்தையே வெட்டி எடுத்துக்கிட்டு போகலாம் மரம் வெற்ற தொழிலாளர்கள் இப்படி பேசினதை கேட்ட அந்த பெரிய மரத்துக்கு இப்ப பயம் வந்துருச்சு உடனே வேகமா இப்படி கத்த ஆரம்பிச்சது பறவைகளே இங்க வாங்க யாராவது வந்து என் மேல உக்காருங்க சீக்கிரமா கூடு கட்ட ஆரம்பிங்க நீங்க அப்படி செய்யலனா இந்த மனிதர்கள் என்ன வெட்டிடுவாங்க போல இருக்கு அங்க பாருங்க அந்த கர்வம் பிடிச்ச மரத்துக்கு இப்ப சரியான தண்டனை கிடைக்க போகுது என்னோட குழந்தைய இறக்கமே இல்லாம மேல இருந்து கீழே தள்ளி விட்ட மரம் தானே அதுக்கு இந்த தண்டனை தேவைதான் பறவைகளே அப்படி சொல்லாதீங்க அந்த மரம் தான் செஞ்ச தவற உணர்ந்து இப்ப பயத்துல கத்திக்கிட்டு இருக்கு வாங்க நம்ம அதுக்கு போய் உதவி செய்வோம் சோனோ நீ சொல்றது ரொம்பவும் தப்பு அந்த மரம் உண்மையிலேயே மனசு தெரிந்தல எங்கே இந்த மரம் வெட்டுறவங்க நம்மள வெட்டிட்டு வாங்களோன்ற தான் இப்படி கத்துது அதோட சத்தத்தை யாரும் காத்துல வாங்காதீங்க அவங்க அவங்க வேலைய பாருங்க பறவைகள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மரம் வெற்ற தொழிலாளர்கள் அந்த மரத்தை முழுசா வெட்டி பலகைகளா அறுத்து தங்களோட வேலைய நண்பர்களே இப்படிதான் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நாம செஞ்ச உதவிதான் நம்மளோட உயிரை காப்பாத்தோம் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம வாழ நினைக்கிறவங்களுக்கு இந்த பெரிய மரத்தோட நிலைமை தான் உண்டாகும்